எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, போமரங் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து மரத்தில் செஞ்சுருக்குறோம், அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டு கட்டை எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் மர ஸ்கேல் கூட எடுத்துக்கலாம். ரெண்டு கட்டையும் வந்து ப்ளஸ் மாதிரி வச்சு பாருங்கள். வச்சுட்டு அதை நம்ம தூக்கி வீசும் போது வந்து இந்த டைரெக்ஷனில் தான் வீசுவோம். இப்போ நான் காட்டுற மாதிரிங்களா, அந்த மாதிரி அந்த டைரெக்ஷனில் வந்து இந்த பக்கம் நான் காட்டுற சைட்லாம் வந்து மொதல் போய் காற்று கிழிச்சின்னு போகிற பக்கம் தான். நீங்கள் அந்த பக்கம் தேய்க்கக்கூடாது, அதுக்கு பின்பக்கமாக தேய்க்கணும். இப்போ நான் மார்க் பண்ணுற பாருங்கள். எந்த பக்கம் நீங்கள் முன்னாடி போமோ அதை விட்டுட்டு அதுக்கு பின்பக்கம் நீங்கள் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி அந்த இடத்த தேய்க்கணும். இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணி முடிச்சாச்சு. தேய்க்கிறது வந்து எந்த ஷேப்பில் தேய்க்கணும்னா, இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இதில் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஷேப்பில் தான் நீங்கள் வந்து தேய்ச்சி முடிக்கணும். ஒரு பக்கம் திக்காக இருக்கணும், ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் சருவலாக வர மாதிரி இருக்கும், ஷார்ப்பாக இருக்கணும் ஒரு பக்கம். இப்போ நான் சென்ட்ரு மார்க் பண்ணிட்டேன். ஏன்னா முன்னாடியே சென்ட்ரு மார்க் பண்ணால் தான் நம்ம அந்த இடத்த மட்டும் தேய்க்காமல் விட முடியும். ரெண்டுத்தையும் ப்ளஸ் மாதிரி வைக்கிறதுக்கு சென்ட்ரு மார்க் பண்ணிட்டப்ப இப்போ அந்த இடத்த நம்ம தேய்க்க வேண்டியதான். நான் ஒரு எம்எஸ் ஷீட் எடுத்து அதை ஒரு ஸ்டிக்கில் இந்த மாதிரி கட்டிட்டேன். கட்டிட்டு அதால் தான் நான் தேய்க்க போகிறேன். நீங்கள் உங்ககிட்ட மிஷின் வந்து அதில் தேய்க்கலாம், இல்லை இதே மெத்தடை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் வந்து திக்காக இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து மெலிசாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் மெலிசாக இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் திக்காக இருக்கும். அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மெலிசாக இருக்கும், அது கீழ் பக்கம் திக்காக இருக்கும். நம்மளுக்கு பார்த்தா தெரியும் தடியாக இருக்கும். சைட்லேயும் பாருங்கள், ஒரு பக்கம் திக்காக இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ஷார்ப்பாக இருக்கும். இந்த மெத்தடில் தான் நீங்கள் தேய்க்கணும். சென்ட்ரலில் மட்டும் நீங்கள் தேய்க்கக்கூடாது, ஏன்னா அந்த இடத்த நம்ம ப்ளஸ் மாதிரி வைப்போம். அந்த இடத்த தவிர மீது எல்லா இடத்தையும் நான் சொன்ன மாதிரி தேய்ச்சிருங்க. எல்லா வேலையும் முடித்த உடனே அதை எடுத்து உங்கள் கையில் வச்சு பாருங்கள். சென்ட்ராக எந்த பக்கமும் சாயக்கூடாது. அப்படி சாஞ்சினா வந்து வெயிட் வந்து நம்ம ஈவனாக இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தேய்ச்சி அதை ஈவனாக ஆக்கணும். இப்போ அதை ரெண்டுத்தையும் நம்ம வச்சு ஒட்டிடலாம். நான் வந்து ஃபெஃபிகால் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒட்டி முடித்ததும் அதையும் நீங்கள் சென்ட்ராக வச்சு பாருங்கள், பேலன்ஸாக நிற்கணும். முடிச்ச உடனே நீங்கள் வந்து சேஃப்டிக்கு நான் ரெண்டு ஆணி அடிச்சுக்கிறேன், நீங்களும் வேணால் அடிச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு, ஆணி அடிச்சு முடிச்சிட்டோம். நீங்கள் விடும்போது வந்து அந்த திக்கான சைடு பார்த்து விடணும், மெலிசான சைடு பார்த்து விடக்கூடாது. இந்த பக்கம்தான் நீங்கள் காற்றை கிழிச்சின்னு போகிற இடம், அந்த இடம் பார்த்து வைக்கணும். அதுக்கு பின்பக்கம் நம்மளுக்கு மெலிசாக இருக்கும். இப்போ எப்படி விடலான்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணும்போது எங்களுக்கு வந்து வரலை, ஏன்னா அது விட்றது வந்து ஒரு நம்ம ஒரு நேக்காக விடணும், அப்போ தான் நம்மக்கிட்ட வரும் அது. நாங்கள் நிறைய தடவை விட்டு பார்த்தோம், எங்கள் கைக்கு வரலை. அதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறமா எங்கள் கை கரெக்டாக வந்தது. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி ஒர்க் ஆகுதுன்றதும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.